Hello guys, welcome to IGEN Innovation. In this video, we will talk about the voltage regulator. Voltage regulator, it is an electronic or electrical device that can sustain the voltage of power supply within sustained limit. இந்த பாயிண்ட்டும் கரெக்டான பாயிண்ட் தான். இரண்டாவது பாயிண்ட்டை பாருங்க, அது இன்னும் சூட்டபிளாக இருக்கும். த பர்பஸ் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் டு மெயின்டைன் ஏ நியர்லி கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ் வென் த இன்புட் வோல்டேஜ் வேரிஸ். அதாவது நம்ம இன்புட் வோல்டேஜில் எந்த மாற்றங்கள் இருந்தாலும் அவுட்புட்டாக வரக்கூடிய வோல்டேஜ் நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். உதாரணமாக நாம் நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே ஒரு நிலையான வோல்டேஜ் இருந்தால் தான் கரெக்டாக நம்ம ஹார்ட்வேர் ரன் ஆகும். ஒரு நிலையான வோல்டேஜ் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டெபிலைசர் கூட யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வீட்டில் டிவி யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 230 வோல்ட் வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட்வேர் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகும். ஏன்னா ஏசி பவர் சப்ளை நிலையாக இருக்கிறதே கிடையாது, எப்போவுமே ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம ஹார்ட்வேரை சேஃப் ஆக்குறத ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டெபிலைசருக்கு உள்ளாடி இந்த மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டரும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். இப்போ 7812 அப்படின்னு ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர், இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் கொடுத்துருக்கு. இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை பொறுத்த வரைக்கும் 20 மட்டும் இல்லாமல் எவ்வளோ வோல்டேஜ் இன்புட்டாக கொடுத்தாலும், அதாவது 7812னா 12 வோல்ட் அவுட்புட் தரக்கூடிய ரெகுலேட்டர், 7-8 பேலன்ஸ் இருக்குது, 1212னா அவுட்புட் எவ்வளோ அப்படிங்கிறதான். அப்போ 12 வோல்ட் தரணும் அப்படின்னா 12 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எவ்வளவு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாக்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, நான் அதுக்கு ஒரு ஸ்லைடில் நான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 7812 பொறுத்த வரைக்கும் 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த 12 வோல்ட் அவுட்புட் தருதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வோல்டேஜ், அதாவது இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ வேணாலும் வேரியாக அவுட்புட் கான்ஸ்டண்டாக 12 வோல்ட் தான் இருக்கும். அப்போ அந்த 12 வோல்ட்டை நீங்கள் உங்களோட ஹார்ட்வேரில் எங்கே வேணாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர். சரி, நம்ம இந்த லேபில் நம்மளோட ஏடிஎல் லேபில் என்னென்ன வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, 7812 ரெகுலேட்டர் இருக்குது, 7809 இருக்குது, 7805 இருக்குது. இது மூணுமே பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ். அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜ் வேணும் அப்படின்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் கொடுக்கலாம். ஒருவேளை நம்மளோட ஹார்ட்வேர்க்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வோல்டேஜ் தேவை அப்படின்னா நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் வாங்கலாம். அப்போ நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் இன்புட் கொடுத்து அதை லிமிட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டிரான்ஸ்ஃபார்மர், சென்டருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி நெகட்டிவ் வோல்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அதோட நம்மளோட காம்போனன்ட். இப்போது 7805 வச்சுருக்கேன், 09 வச்சுருக்கேன், கீழே 7812 வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 பின், அதாவது 3 டெர்மினல் டிவைஸ், ஒரு இன்புட், ஒரு காமன், ஒரு அவுட்புட். ஜஸ்ட் இவ்வளோ தான் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டது, ஒரு இன்புட், ஒரு காமன், ஒரு அவுட்புட். காமன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கிரவுண்டு தான். எப்போவுமே நம்ம ஹார்ட்வேர்க்கு வந்து கிரவுண்டு எப்போவுமே ஒரு காமன் பின்னாக தான் இருக்கும். அதனால தான் அந்த சென்டர் பின்னை காமன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சிம்பிளான ஒரு பவர் சப்ளை சர்க்யூட், ஏன்னா 7805 அண்ட் 7812 எல்லாமே நம்மளோட ஹார்ட்வேர்ஸோட பவர் சோர்ஸாக தான் இது யூட்டிலைஸ் ஆக போகுது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் கவர்மெண்ட் தரக்கூடிய 230 வோல்ட் இன்புட் இருக்குது, அது வந்து ஏசி கரண்ட்டாக இருக்குது. அப்போ ஏசியை வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணுறதுக்காக, 230 ஏசியை லிமிட் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 0 to 15 வோல்ட், அதாவது 15 வோல்ட் ஏசி தரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ 230 வோல்ட் ஏசி இன்புட், 15 வோல்ட் ஏசி அவுட்புட். இந்த 15 வோல்ட் ஏசியை டிசியாக மாற்றணும். அதுக்கு தான் சிம்பிளாக ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் 1 ஆம்ப் வரைக்கும் லோடு தாங்கக்கூடிய ரெக்டிஃபையர். ஏன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் இருக்கக்கூடிய டயோடு வந்து 1 ஆம்ப் கெப்பாசிட்டியாக போட்டிருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ ஆம்ப்ஸ் ரேட்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டயோடு போட்டிங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட ஆம்பியர் ரேட்டிங்கை நீங்கள் கூட்டிக்கலாம். அதுக்கடுத்ததாக ஒரு ஃபில்டர் சர்க்யூட்டுக்கு 2200 மைக்ரோஃபாரட் கொடுத்துருக்கோம், தென் 7812. இப்போ 7812 பொறுத்த வரைக்கும் அவுட்புட்டாக 12 வோல்ட் தரும், ஆனால் இன்புட் பார்த்தீங்கன்னா இங்கே 15 வோல்ட் டிசி, அதாவது பிளஸ் 15 வோல்ட்டு. 15 வோல்ட் ஏசியாக இருக்கக்கூடிய நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் அது ஏசி டு டிசியாக நம்மளோட பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மாற்றி தந்துருச்சு. இப்போ 15 வோல்ட்டு டிசி இருக்குது, அந்த டிசி இன்புட் உள்ளே போகுது. அதுக்கப்புறம் 7812 வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 வோல்ட்டு. அப்போ 15
டொல் வாக்கி இருக்கும். அந்த டொல் வாக்குனதை வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி பிளஸ் அதுலேருந்து ஒரு டெர்மினல் 12 வோல்ட்டாக எடுத்திருக்கோம். அந்த 12 வோல்ட் டெர்மினலில் நீங்கள் ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷன் இப்போ ஒரு மோட்டாராக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது சாலினாய்டு வால்வாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு 12 வோல்ட் ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் வருதுன்னா நீங்கள் அந்த 12 வோல்ட்டை பயன்படுத்திக்கலாம். அதே 12 வோல்ட்டை தான் 7805 அப்படிங்கிற வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு 12 வோல்ட்டும் வேணும், 5 வோல்ட்டும் வேணும். இந்த 78ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னதான் பாசிட்டிவ், 05 அப்படிங்கிறது 5 வோல்ட் அவுட்புட் தரக்கூடியது. அப்போ நீங்கள் வந்து 7805 எடுத்தீங்கன்னா 5 வோல்ட் அவுட்புட் தரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த 5 வோல்ட் அப்படிங்கிறது வந்து பிரதானமாக இன்றைக்கி எல்லா ஹார்ட்வேரும் பயன்படுத்துது. அதனால தான் எக்ஸாம்பிளாக நான் ஒரு ஐஆர் சென்சார் வந்து எடுத்து வந்திருக்கேன். இந்த ஐஆரில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட், அதாவது விசிசி பின், அடுத்தது கிரவுண்டு, கிரவுண்டுங்கிறதே நம்மளோட இந்த காமன் பின், அடுத்தது அவுட்புட் சென்சாரோட அவுட்புட் ரெஸ்பான்ஸு. ஸோ இதுதான் ஐஆர் சென்சாரில் வந்து விசிசி கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் எல்லா சென்சார்ஸுமே 5 வோல்ட் கொடுப்போம். அதனால இதுதான் நம்மளோட பவர் சப்ளை சர்க்கியூட். ஸோ இதில் வந்து 5 வோல்ட் கொடுக்குறது மாதிரி 12 வோல்ட் எங்கே தேவைப்படும் அப்படின்னா மோட்டார் டிரைவுக்கு தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு L298 அப்படிங்கிற மோட்டார் டிரைவர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போது நாம் இந்த பவர் சப்ளையை பயன்படுத்தி 12 வோல்ட்டும் இருக்குது, 5 வோல்ட்டும் இருக்குது. அதை ஈஸியாக இந்த 12 வோல்ட்டுக்கு இன்புட் கொடுத்துக்கலாம், 5 வோல்ட்டும் கொடுத்துக்கலாம், அண்ட் கிரவுண்டும் கொடுத்துக்கலாம். அப்போ நாம் நமக்கு தேவையான மோட்டார்ஸ் எல்லாம் இதில் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா மோட்டாருக்கு 12 வோல்ட்டு தேவைப்படும். ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படிங்கிறது பவர் சப்ளை கான்ஸ்டண்ட்டாக, அதாவது நிலையாக இருக்கணும், இன்புட் வேரி ஆனாலும் அவுட்புட் கான்ஸ்டண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காம்போனன்ட். பட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் இருக்குது, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜென்ரலாக இது யூஸ் பண்ணுறது, இப்போ வந்து நாம் யூஸ் பண்ணுற இந்த ரெகுலேட்டரோட அவுட்புட் வோல்டேஜ் பட் மினிமமாக எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற இன்டிமேஷன். இப்போ 7805 பொறுத்த வரைக்கும் மினிமம் 7.3 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். 7.3 கொடுத்தாலும் 5 வோல்ட் கிடைக்கும். அப்போ 7.3லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கூட்டிக்கலாம். அதுக்காக நீங்கள் 230 வோல்ட்டுலேயும் கூட்ட முடியாது. ஐகெஸ் ஒரு 16 வோல்ட் வரைக்கும் 60 வோல்ட் வரைக்கும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப அதிகமாக போயிடுது 7805 வந்து ஈஸியாக பேன் ஆகும். அதே இது 7806. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 7-8ங்கிறது இங்கே காமனாகவே இருக்கும். ஆனால் லாஸ்ட் 2 டிஜிட்டை பாருங்க 5, 6, ஆக்சுவலாக இதில் 8 போட்டிருக்காங்க. 7808 கூட, அடுத்தது 09 வரும், அடுத்தது 10, 12, 15, 18, 24. இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டண்டான அவுட்புட் தர்றது. ஆனால் 7805 அவுட்புட் பாருங்கள் +5 வோல்ட், 06 அவுட்புட் +6 வோல்ட், 8 +8, 10 +10, 7812 +12, 7815 +15. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவுட்புட் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஆனால் இன்புட் வந்து நீங்கள் இப்போ 7824 பொறுத்த வரைக்கும் இன்புட் மினிமம் 27 வோல்ட்லேருந்தே இருக்கலாம். அப்போ 27லேருந்து கூடிட்டே இருக்கலாம், 28 இருக்கலாம், 30 இருக்கலாம், 35 இருக்கலாம், 40 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் அவுட்புட் எப்போவுமே +24 வோல்ட் தான். அதே மாதிரி நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இங்கே பாருங்கள், 7-9ங்கிறது இங்கே காமனாக இருக்கும், 7-9. பட் 05, 06, 08, 09, 12, 15, 18, 24 வந்து வேரி ஆகுது. ஸோ இது எதை டினோட் பண்ணுதுன்னா -5 வோல்ட் கொடுக்குறது. அப்போ மினிமம் -7.3 வோல்ட் கொடுக்கணும், அப்போ அவுட்புட் -5 கிடைக்கும். பட் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்போவுமே இன்புட் வோல்டேஜ் ப்ளஸில் இருந்தாச்சுன்னா நமக்கு அவுட்புட் ப்ளஸ்ஸாக தான் கிடைக்கும். உங்களுக்கு 7809 நீங்கள் இன்புட்டாக வந்து மைனஸ் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் மைனஸ் கிடைக்கும், ப்ளஸ் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா -9 கிடைக்காது, கண்டிப்பாக அவுட்புட்டே வராது. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு இன்புட் எப்போமோ மைனஸ்லாம் இருக்கணும், ப்ளஸில் இருந்தால் அவுட்புட் வராது. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே வந்து மினிமமே -5 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த -5 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 7-7.3, 7.4, 7.5, -12, -24 எவ்வளோ வேணாலும் கொடுங்க. பட் கரெக்டாக நமக்கு அவுட்புட் -5 வோல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது. 7805 and 12 இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ் வந்து அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். அந்த அவுட்புட் வோல்டேஜை வந்து நாம் நம்ம ஹார்ட் ஒர்க்கு இன்புட்டாக கொடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.